friends. Maybe in the self, Atman, Paramatma, Jivatma, அதோட கண்டினியூஷன்ல அடுத்தது பார்க்கலாம். அதாவது இவ்வளவு நாள் நம்ம சொன்னது வந்து தியரி, பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் என்ன சம்பந்தம் அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனி பிராக்டிக்கலா நமக்கு பிரயோஜனம், தியரி படிச்சு பிரயோஜனம் கிடையாது. தியரியை தெரிஞ்சு ஜீவாத்மா அங்க பரமாத்மா இங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சு அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, சரியா? இதுதான் ஒண்ணு. நம்மளால அதை வச்சு ஏதாவது அடைய முடியும்னா, நமக்கு ஏதாவது லாபம் உண்டுன்னா, அதாவது உணர முடியும்னா, அதை வச்சு ஏதாவது பிரயோஜனம் உண்டு. சும்மா படிச்சு வச்சுட்டு இதுதான் கான்செப்ட், அதை வச்சுட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது, சரியா? சோ அதனால அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் எப்படி லிங்க் ஆயிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நம்ம தியரியில பார்த்தோம், ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க, என்ன ஒரு இந்த வீடியோலையும் அடுத்த வீடியோலையும் பிராக்டிக்கலா நம்மளால என்ன பண்ண முடியும், அது எப்படி செட்டப் ஆயிருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அது அடுத்தவங்க சொல்லணும்னு கிடையாது, நீங்களே வந்து ட்ரை பண்ணலாம். பல பல வழியில அதை ட்ரை பண்ணலாம், இந்த லாஜிக் தெரியணும்னா. சோ அது வந்து சோ அதை பற்றி இந்த வீடியோலையும் அடுத்தது வரக்கூடியதுலையும் பார்க்கலாம். சோ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள லிங்க், சரியா? அதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இப்போ அதை எப்படி சொல்லலாம், இப்போ நான் ரமேஷ் நான் வந்து ஒரு நாடகம் நடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க. நாடகம்னா அந்த முன்னாடி காலத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த வேஷம் போட்டு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, பெரிய கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்டம் நான் நடிக்க போறேன். இப்போ அதுல வந்து நான் இப்ப நடிக்கிறேன், சரியா? அது எப்படி வரும், கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றமிறைத்தாயா நீர் பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை பறித்தாயா களனிவாள் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சு விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நிமாமனா மச்சான மானன் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி யாரிடம் கேட்கிறாய் திரை போரடித்து நெற்குவிக்கு மேலை நாட்டு மரவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை, சரியா? இது வந்து சின்ன வயசுல உள்ள ஒரு வேற சொல்லுது நாடகத்துக்காக படிச்சது. சோ உள்ள போயிடாதுங்க இந்த டயலாகு, அது வந்து என்ன சொல்லுது நாடகத்துல நான் பேசினேன், சரியா? அதுல இருந்து வெளியில வந்துருங்க, இப்போ அதுக்குள்ள போயிடாதுங்க, வெளியில வந்துட்டு இப்ப யோசித்து பாருங்க. ரமேஷ் ஒரு சைட்ல, நான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி வேஷம் போட்டுட்டு நான் வந்து அங்க பேசுறேன், சரியா? அப்படி நான் இப்ப பேசினேன் இல்லையா, பேசிட்டு இருக்கும்போது ரமேஷ் எங்க இருந்தான், அங்கதான் இருந்தான், வீரபாண்டிய கட்டபொம்மன் அங்கதான் இருந்தான், சரியா? ரமேஷும் அங்கதான், வீரபாண்டிய கட்டபொம்மனும் அங்கதான், ரமேஷ் வேற வீரபாண்டிய கட்டபொம்மன் வேற, அது உண்மை. ரமேஷ் வேற வீரபாண்டிய கட்டபொம்மன் வேற, ஆனா ரமேஷ் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ரமேஷ் தான், ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா ஒண்ணு இல்ல ரெண்டு, லாஜிக் புரிஞ்சுதான். ரமேஷ் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா மாறினான், அதான். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ரெண்டு கை, ரமேஷுக்கு ரெண்டு கை அந்த டைம்ல இருந்ததா, இல்ல, புரியுதானே? ரமேஷோட கை தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கை, புரியுதானே? இந்த லாஜிக் புரிஞ்சது இல்லையா? ஒண்ணுதான் ரமேஷ், ரெண்டா அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனா மாறினான். இதே லாஜிக் இந்த பரமாத்மா என்பது இந்த மனித உடலை தரித்து கொண்டு இந்த பூமியில ஒரு ஜீவனாட்டு ஒரு மனிதனாக பிறக்கும் போது
அந்த பரமாத்மாவை, இந்த உடலுக்குள் இருக்கும் பரமாத்மாவை நாம் ஜீவாத்மா என கூறுகிறோம். சரியா? பரமாத்மாவைத்தான் இந்த பாடிக்குள்ளால இருக்கும் போது அதை ஜீவாத்மா என்று கூறுகிறோம். பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற கிடையாது. ரமேஷ் தான் வீரபாண்டிய கட்டப்ப, அதே போல பரமாத்மா தான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுடைய கைகள் தான் பரமாத்மாவுடைய கைகள், ஜீவாத்மாவுடைய கால்கள் தான் பரமாத்மாவுடைய கால்கள். இது வந்து அத தியரியா சொல்லும் போது, அது உணராம சொல்லும் போது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது புரியறதுக்கு கஷ்டம். இதை வந்து இந்த தெரசா அவிலா, அவிலா கான்வென்ட் நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவிலா கான்வென்ட் நீ நம்ம ஊர்ல கான்வென்ட் எல்லாம் உண்டு. அவங்க வந்து ஒரு செயிண்ட். அவங்க வந்து நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க வந்து கடவுளை உணர்ந்த ஒரு ஆள், கிறிஸ்டியன். அவங்க வந்து சொல்லுவாங்க என்னன்னா, கிரைஸ்ட் ஹஸ் நோ பாடி நவ் பட் யுவர்ஸ். கிறிஸ்துவுக்கு தனியா பாடி கிடையாது, ஆனா உங்களுடைய பாடி தான் கிறிஸ்துவுடைய பாடி. கைகள் கிடையாது, கால்கள் கிடையாது, ஆனா அவருக்குன்னு கிடையாது, உங்களுடைய கையும் காலும் தான் கிறிஸ்துவுடைய கைகள் கால்கள். Yours are the hands. நம்மளுடைய கைகள் தான் கிறிஸ்துவுடைய கைகள். Yours are the feet. Yours are the eyes. You are his body. Christ has no body now on earth but yours. அதாவது கிறிஸ்துவுக்கு உடம்பு இந்த உலகத்துல கிடையாது, ஆனா உங்களுடைய உடம்பு தான் கிறிஸ்துவுடையது. சரியா? இப்போ நிறைய கேள்விகள் இருக்கும். அதாவது என்ன சொல்றது, பரமாத்மா ஜீவாத்மா, ஆனா நம்ம பார்க்கும்போது பரமாத்மா ஆத்மாவா நம்ம பார்க்கல, அதை அட்ரஸ் பண்ணலாம். சரியா? இது வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மைண்ட்ல கிளியரா இருக்கும். இப்போ எப்படி வச்சுக்கோங்க, இப்போ ஒரு இருட்டுல ஒரு டார்ச் லைட், சரியா? அந்த பரமாத்மா பரமாத்மா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படின்னா என்னது அப்படி, அதுவும் தெரியணும் பரமாத்மானா என்னது. இப்போ ஒரு டார்ச் லைட் வச்சுக்கோங்க, டார்ச் லைட்டு நீங்க ஒரு ரூம்ல, இருட்டான ரூம்ல டார்ச் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ரூம்ல ஒண்ணுமே தெரியாது. சரியா? நீங்க பாக்குறீங்க அந்த டார்ச் லைட்டும் ஆஃப்ல இருக்குது, டார்ச் லைட்டு கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணும்போது அது வந்து வெளிச்சம் கொடுக்கும். அந்த வெளிச்சத்துல அங்க இருக்கிற டேபிள் சேர் அதெல்லாமே தெரியும், தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நீங்க ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த டேபிள் சேர் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அதே போல இந்த வெளிச்சம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் காலையில எழும்பும் போது, நம்ம தூக்கத்துல இருந்து எழும்பும் போது ஒரு வெளிச்சம் நமக்கு வந்து, நமக்கு உள்ள இருந்து ஒரு வெளிச்சம் வெளியில போகுது. அந்த வெளிச்சத்துக்கு பேர் போதம். அதுதான் கான்சியஸ்னஸ் சொல்றோம். அந்த போதம் இருக்குது இல்லையா, அந்த போதத்துக்கு வெளிச்சத்துலதான் இந்த உலகம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி. நம்ம நைட்டு தூங்க போறது வரைக்கும் அந்த வெளிச்சத்துல இந்த உலகத்துல உள்ளது எல்லாமே நடக்கும். நல்லா படுத்து தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டார்ச் லைட் ஆஃப் பண்ண மாதிரி இந்த வெளிச்சமும் நமக்கு அந்த போதமும் அணைஞ்சிடும், ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. அப்படித்தானே? இந்த வெளிச்சம், வெளிச்சம் நான் சொல்றேன் இல்லையா, போதம் கான்சியஸ்னஸ், அதுதான் சிவான்னு வச்சுக்கோங்க. சரியா? சிவ நிலை வந்து அந்த வெளிச்சம்,
அவ்வளவுதான். அந்த வெளிச்சத்துக்கு கூடால எதுவுமே ஒட்டி இருக்காது. அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா அங்க இருக்கிறாங்க, ஒய்ஃப் இங்க இருக்கிறாங்க, பையன் இங்க இருக்கிறான், தண்ணி திறந்து விடணும், அது செடிக்கு தண்ணி விடணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் எதனால வருதுன்னா, அந்த போதத்துக்கு மேல நிறைய திங்ஸ், நிறைய விஷயங்கள் ஆட் ஆகி வருது. என்னதெல்லாம் வருதுன்னா, நம்மளுடைய மனம் முதல்ல வரும், அடுத்தது நான், நம்மளுடைய புத்தி, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வரும். மனம் அதாவது எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம். அது ஒரு ஒரு கேரக்டர். அடுத்தது நான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த நான் என்னோட மனம், நான், புத்தி, நமக்கு வந்து என்ன இவ்வளவு நாளும் படிச்சு வச்சது அதெல்லாமே இருக்கும் சரியா, படிச்சு நம்ம சேகரிச்ச நாலெட்ஜ், அறிவுன்னு சொல்லக்கூடிய சேகரிச்ச அறிவு வேற, நமக்கு உள்ளால இருக்கக்கூடிய அறிவு வேற. சோ இப்ப எத்தனை பார்த்தோம், நாலு. இந்த வெளிச்சம், வெளிச்சத்துக்கு மேல மனம், புத்தி, இந்த நான் அகங்காரா, இந்த நாளையும் சேர்த்துதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காரணான்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு உள்ளால அந்த காரணம்னா நாலு, மனம், சித்தம், புத்தி, அகங்காரா. இந்த நாலும் சேர்ந்துதான் நம்ம ஜீவாத்மான்னு நம்ம வந்து உலகத்தை பார்க்கிறோம். பரமாத்மா வந்து இந்த வெளிச்சம் மட்டும், ஜீவாத்மா வந்து இப்ப ஒரு இக்குவேஷன் எழுதணும்னா, பரமாத்மா, மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது சொல்றேன், பரமாத்மா இஸ் ஈக்வல் டு பரமாத்மா, பரமாத்மா ஜீவாத்மா ஒன்னு ஒன்னு சொல்லியிருக்கிறோம். சோ அப்படின்னா பரமாத்மா இஸ் ஈக்வல் டு ஜீவாத்மா, ரெண்டும் ஒண்ணுதான், பிளஸ் மனம், புத்தி, அகங்காரம். இந்த கான்செப்ட், அதாவது பரமாத்மாவை விட மனுஷனுக்கு ஜாஸ்தியா இருக்குது, இது ஃபண்டமெண்டலா தெரிஞ்சிருக்கணும். பரமாத்மாவுக்கு இருக்கிறத விட ஜீவாத்மாவுக்கு இந்த மனுஷ உடம்புல இருக்கும்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ஃபேக்கல்டிஸ் சரியா. இப்போ அது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இந்த ஹிந்துசத்துலலாம் இந்த புராணம்லாம் எடுத்து அது நீங்க ஃபுல்லா வாஸ்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பரமாத்மான்னு சொல்றது சிவன் சரியா, சிவன். இந்த இந்த மூணு ஐட்டங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மூணு ஐட்டங்களும் எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, இந்த மனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மனமா வந்து டினோட் பண்றது வந்து விஷ்ணு. மாயா, மாயானா ஸ்பேஸ் அண்ட் டைம், அவ்வளவுதான். அந்த டெக்னிக்கலா பேசணும்னா ஸ்பேஸ் அண்ட் டைம். அது வந்து அந்த விஷ்ணு வந்து பல பல உரு ஜென்மங்கள், பல பல ஜென்மங்கள்ல அவதாரம், அவதாரமா எடுத்துட்டு வருவாரு, அந்த மாறுவாரு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். அது வந்து விஷ்ணு சரியா, அதுதான் அந்த விஷ்ணு தத்துவம். அது ஒண்ணு. அடுத்தது இந்த நான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து டினோட் பண்றது யாருன்னா பிரம்மா, பிரம்மன் இல்ல பிரம்மா. இந்த மூணும் சேர்ந்ததுதான் திருமூர்த்தி அப்படின்னு சொல்லி முடிச்சுப்பாங்க. இதுதான் மனுஷனுக்கு உள்ளால உள்ள நடக்கக்கூடிய அந்த சைக்கிள். இதுக்கு கூடால நம்ம வந்து என்ன சொல்றது, நிறைய ஆட் பண்ணணும். இதுக்கு சின்ன 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 சின்னதா வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி விஷ்ணு வந்து அவரா பண்றாரா இல்ல, கூடால லக்ஷ்மி, ஓகே அது ஒரு சைட்ல ஆட் பண்ணிக்கோ. சிவன், சிவன் வந்து கான்சியஸ்னஸ், அதாவது இந்த போதம் சொன்னோம், அந்த போதம் வந்து இதெல்லாம் பண்ணுதா, எப்படி பண்ணுது, அது நடக்குது நமக்கு தெரியாது. இந்த போதம் இருக்குது, ஆனா இந்த போதத்துல இருந்து ஒவ்வொன்னா உருவாகுது. அது எப்படி உருவாகுது, இந்த சிவனா உண்டு பண்றாரு இல்ல, அப்போ சிவனுக்கு என்ன ஒரு பார்ட்னர் வச்சு கொடுப்பாங்க, சக்தி. அந்த சக்தியும் சிவனும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா சிவன் வேற சக்தி வேறன்னு கேட்டாச்சுன்னா இல்ல, சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் ஆனா வேற சரியா. சோ இது வந்து டெக்னிக்கல், இது ரொம்ப இதுக்குள்ளால போக வேண்டாம்.
பிராக்டிக்கலா சொல்லும் போது ஒரு மனுஷனுக்கு கடவுளோட ஜாஸ்தியா இருக்குது. இது வந்து பேசிக் ரூல் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சு வச்சிருக்கணும்னா, கடவுளை அடைய போறோம் இல்லைன்னா கடவுளை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது நமக்கு ஜாஸ்தியா இருக்குது கடவுளை விட. அப்படின்னா என்ன பண்ணும், அதை வந்து கீழே இறக்கி வைக்கணும். புரியுதா? அதாவது ஒண்ணு வந்து இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ஜீவாத்மா அப்படின்னு இருக்கிறோம், கடவுளை உணரணும். இப்போ ஜீவாத்மா இஸ் நாட் ஈக்குவல் டு பரமாத்மா. அப்ப பரமாத்மாவை அடையணும்னா கூட்டணுமா குறைக்கணுமா? நான் என்ன சொல்றேன்னா, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவோட ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் குறைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது பரமாத்மா. வேற வழி கிடையாது. எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும். எல்லாம்னா என்னதெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மனம் இறக்கி வைக்கணும், புத்தி இறக்கி வைக்கணும், அகங்காரா அது இறக்கி வைக்கணும். இது இது மூணையும் இறக்கி வச்சாச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது பரமாத்மா இஸ் ஈக்குவல் டு ஜீவாத்மா. அதாவது இந்த இக்குவேஷன் கரெக்டா தெரியுது இல்லையா? இப்போ அதாவது இந்த இறக்கி வைக்காம இது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது எந்த ரிலீஜனா இறக்கி வைக்காம இதை பண்ண முடியாது. இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு லூக்கா 14:26 அதுல வந்து, யாராவது என்கிட்ட வந்துட்டு அதாவது என்னை விட அவங்களோட அப்பாவையோ அம்மாவையோ ஒய்ஃபையோ குழந்தைங்களையோ அண்ணனையோ தம்பியோ அவங்க சொந்த வாழ்க்கையே அவங்க வந்து அவங்க வெறுக்கலாம், இதெல்லாம் வெறுத்து கடவுள்கிட்ட போனாதான் கடவுளுடைய சிஷ்யனா ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து இப்போ கோயிலுக்கெல்லாம் போய் அப்படி ஜாலியா பாட்டு பாடி நாங்க ஃபேமிலி ஆராதனை பண்றோம் அப்படியாக எல்லாம் நம்ம சொல்றோம், இதெல்லாம் எல்லாம் ஓகே, அதெல்லாம் சைடுல வச்சுக்கோங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது கடவுளை விட, சரியா, கடவுளுக்கு மேலதான் பாசமா இருக்கணும், இந்த இவங்களை எல்லாத்தையும் விட்டு ஒதுக்கணும். அது ஒதுக்கணும்னு எல்லாரும் அப்படியே போங்க அப்படின்னு கிடையாது, சரியா, அவன் விரட்டி விட்டுட்டு நீங்க மட்டும் எங்கேயோ போங்க அது இல்லை. ஆனா நான் அதாவது எனக்கு உள்ளால இருக்கக்கூடிய கிறிஸ்துவை நான் உணரணும்னா, இல்லைன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை உணரணும்னா எல்லாத்தையும் இறக்கி கீழே வைக்கணும். எல்லாம்னா என்ன என்ன என்னதெல்லாம் எல்லாம் அது இப்போ நான் இருக்குது. இந்த நானுக்கு என்ன நான் வரல, அதை நான் சொல்றேன். நான் இருக்குது. இந்த நான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் ஒரு மனம் இருக்குது, ஒரு புத்தி இருக்குது. அடுத்தனை மனம் புத்தி இது இவ்வளோ அந்த வெளிச்சத்துல ஃபங்க்ஷன் ஆயிட்டு. நான் மனம் புத்தி. இப்போ இந்த நான் வந்து இன்னொரு இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா இந்த செல்ஃப் நான் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா. இந்த நானை வந்து நான் இப்ப தேடி பாக்குறேன்னு வச்சுக்கோங்களா, சில இந்த ரமண மகரிஷின்னு நினைக்கிறேன் யாரும் சொல்லுவாங்க, நீ யார் என்பதை தேடி பாருன்னு எல்லாம் சொல்லி, நீ யாருன்னே தேடி பாருன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து கடவுளை உணர்வோம் அப்படின்ட்டு. அதான் அதுல உள்ள அந்த லாஜிக் அது எப்படி வரும்னா, இந்த பரமாத்மா ஜீவாத்மாக மனித உருவில வரும்போது இந்த டைம் ஸ்பேஸ் எல்லாம் அந்த வந்து என்ன சொல்றது உருவாதுன்னு சொன்னேன் அது ஒரு சைட்ல இருக்கட்டும். பரமாத்மா ஜீவாத்மாக மாறும்போது எந்த பேஸுமே இல்லாம இந்த வெளிச்சமா இருக்கக்கூடியதுதான் இந்த போதம் அப்படின்னு இருக்குது இல்லையா. அந்த போதம் வந்து இந்த உடம்பை எடுக்கும் போது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்னால தூரம் உண்டாகுது, காலம் உண்டாகுது. இது எல்லாம் யாருக்கு உண்டாகுது? எனக்கு தானே,
இது வந்து எனக்கு உண்டாகுது, எனக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்க ஒண்ணுமே இல்லை, சரியா? ஏன்னா இந்த போதை மட்டும்தான் இருக்குது. இது எனக்கு உண்டாகும் போது அந்த இடத்துல, அந்த பரமாத்மாக்க இடத்துல யாரோ ஒரு ஜோக்கர் வந்து அப்படி வந்து உட்கார்றார். அந்த ஜோக்கருக்கு பேர் தான் நான், சரியா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் இடையிலும் நான், இப்ப எனக்குள்ள நான் ஒண்ணு உண்டு, உங்களுக்குள்ள நான், அந்த நான் இருக்குது இல்லையா, அந்த நான் வந்து ஆக்சுவலா அப்படி ஒண்ணு கிடையாது. அந்த நான் வந்து, அந்த நான் இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு நமக்கு என்ன தோணுதுன்னா இது நான். அந்த நானை கொண்டு போய் எனக்கு பாடி கூடால நான் அட்டாச் பண்ணி, இல்லைன்னா இந்த பாடியை எடுத்து நான் அந்த நான்கு கூடால அட்டாச் பண்ணி வச்சுட்டு இது நான் அப்படின்னு நான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த நான் யார், இந்த ராஜ யோகால இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இன்வெஸ்டிகேஷன், அது அது ஒரு வித்தியாசமான யோகான்னு வச்சுக்கோங்களேன். இந்த விசாரணை பண்ணி என்ன சொல்றது, நான் யார் என்பது அப்படி கேட்டு அதெல்லாம் உள்ள போறது. அதுல நான் யார், நான் யாருன்னு கேட்டாச்சுன்னா கடைசியில கண்டுபிடிக்கக்கூடியது நான் அப்படின்னு ஒண்ணு இல்லை. அந்த நான் இல்லைன்னு தெரியும் போது அதுக்கு இடத்துல இருக்கக்கூடியது என்னது, பரமாத்மா. அது வெளியில இதான் இதுல உள்ள லாஜிக். ஜீவாத்மாவும் நானும் ஒன்னா இருக்குது, சரியா? நம்ம ஜீவாத்மா நான் இது ரெண்டும் சேர்ந்திருக்குது. இந்த நான் யார் என்று நம்ம கேட்கும் போது கடைசியில அந்த நான் ஒண்ணு இல்லைங்கிறது நமக்கு தெரியும். அந்த நான் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு தெரிய வரும்போது அந்த ஜீவாத்மா அதுக்கு ரியல் நேச்சர் நமக்கு தெரியும். அதான் இதுல இந்த உருப்படாத பசங்க யார் தெரியுமா, என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மீகத்தை படிக்கிறேன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலா அசஸ் பண்ணி அதை படிச்சு வந்து நான் இந்த டாக்டரேட் வாங்குறேன், நான் வந்து தியாலஜி படிக்க போறேன், நான் தியாலஜில டபுள் டாக்டரேட் வாங்குறேன், அதெல்லாம் தான் உருப்படாத, அதாவது இந்த ஆன்மீகத்தை கெடுக்கிறது அவங்க. ஏன் தெரியுமா, அவங்க வந்து இப்ப ஒருத்தர் வந்து இப்போ யாரு மாஸ்டர் ரெக்கார்ட்னு வச்சுக்கோங்க, மாஸ்டர் ரெக்கார்ட் வந்து ஜெர்மனில உள்ளவர், அவர் வந்து ஒன்னு எழுதுறாரு இதுதான் அப்படின்ட்டு, சரியா? இதுதான் இதுல உள்ள உண்மை அப்படின்னு எழுதுறாரு, கடவுளை உணர்ந்துட்டு எழுதுறாரு. இத நாங்க வந்து பெரிய ஸ்காலர் ஆகும், நான் வந்து இதை வந்து படிச்சு எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போது, இவரு வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, மற்றவரு இப்படி சொல்லியிருக்கிறாரு, இது இது வேற இது வேற. ஏன்னா இந்த லெட்டர் இங்க இப்படி திரும்பி இருக்குது, அந்த லெட்டர் அங்க திரும்பி இருக்குது, நாசமா போறதுக்கு இதை மொத்தமா குழப்பி விட்டுருவாங்க. அப்படி கிடையாது, அது தப்பு. அதாவது ஆன்மீகம் என்பது படிப்பதற்கு உரியது அல்ல, அது வந்து உணரக்கூடியது. அதுல ஃப்ராடுகள் நிறைய இருக்கிறாங்க, ஸோ அவங்கள ரிசர்ச் பண்ணுங்க, அவங்கள ரிசர்ச் பண்ணி இது ஃப்ராடு ஓகே அப்படி ஒதுக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அது வந்து உணரக்கூடியது. இது எது எப்படியெல்லாம் தெரியுமா இதுல வந்திருக்குது, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜீவாத்மாவில நான் ஒட்டி இருக்குது, அந்த நான் என்பது உண்மை இல்லை, அதுக்கு பேஸ்ல என்ன இருக்குது, அந்த போதம் மட்டும்தான். இந்த போதத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்துவிசம், ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உபனிஷாத்ல அந்த ஆத்மன் செல்ஃப் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எது அப்படின்னா என்னது, அது வந்து ஒரு பீயிங், பீயிங்னா என்ன சொல்றது, இருக்கிறேன், அதாவது ஐ ஆம், அதுதான் அதோட மீனிங், சரியா? அதுக்காக நான் வந்து என்ன சொல்றது, நான் வந்து பரமாத்மா, அதனால நான் அப்படி மியூசியம் முடிக்கிட்டு அப்படி அப்படி உட்காந்துருப்பேன், அப்படி கிடையாது. அது அது வந்து ஒரு நிலை, புரியுது இல்லையா? அந்த நிலை, அந்த நிலைக்கு பேர் தான் வந்து பரமாத்மா. அந்த நிலை தான் வந்து நம்ம உணரும் போது நம்ம உணர்வோம்.
இந்த நிலையத்தான் புத்தர் என்ன பண்ணாரு, புத்தர் வந்து உணர்ந்தார். இந்த நிலையை உணர்ந்து பரமாத்மாவுடைய நிலையை உணர்ந்துட்டு அவர் அனட்டான்னு, அதாவது ஆத்மன் என்று ஒன்று இல்லை, அதாவது தனியாக, அதாவது அவர் சொன்ன அந்த லாஜிக்கே வேற. அவர் என்ன சொல்றாருன்னா, தனியாக நான் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் பீயிங், அதாவது தனித்து ஒரு ஜீவன் அப்படின்னு ஒன்னு கிடையாது அப்படின்னு அவர் எழுதினாரு. இந்த மட பசங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை எடுத்து வாசித்தாங்க. வாசித்துட்டு என்ன, ஹிந்துவிசத்துல ஆத்மன் இருக்குது, புத்திசத்துல ஆத்மன் கிடையாது, புத்திசம் வேற ஹிந்துவிசம் வேற, பிரிச்சு வச்சுட்டாங்க. புரியுது இல்லையா? இந்த உணர்றது வந்து உலகத்துல கடவுளை யாரு உணர்ந்தாலும் ஒரே மாதிரி தான் உணர முடியும். அது ஏன் எப்படி தெரியும்னா, அதுக்கு மேல தெர் இஸ் நத்திங் எல்ஸ். உணர்றேன், நான் வந்து உணர்றேன் கடவுளை இப்ப நான் உணர்றேன்னு வச்சுக்கோங்களேன், உணர்ந்தாச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். அதுக்கு மேல இது மட்டும்தான் இருக்குது, இதுக்கு மேல அங்க வேற ஒண்ணுமே இல்லை. டஸ் நத்திங் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ் எக்ஸிஸ்ட். ரெண்டு இருந்தாதான் நான் அது அப்படின்னு வரும். புரியுது இல்லையா? இது எல்லாமே ஒன்றாக நம்ம உணரும் போது அந்த அந்த உணர்வுல பரமாத்மா மட்டும்தான் இருக்கும். உலகத்துல எங்க உள்ள ஆளு உண்மையா கடவுளை உணர்ந்தால் இதை மட்டும்தான் உணர முடியும். இதுதான் ஆன்மீகத்தோட ஃபண்டமெண்ட். இந்த அதாவது இதை புரியாம அதை வாஸ்து வாஸ்து படிச்சு படிச்சு வாங்கு வாங்குன்னு எழுதுறாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இது மதங்களை வந்து பெருசாக்கி ஊதி மொத்தமா அது ஸ்பாயில் ஆயிடும். அதுல உள்ள எசன்ஸ் வந்து இல்ல, இப்படியெல்லாம் தான் வந்து மதங்கள் பிரியுது. அதாவது இந்த இவர் மாஸ்டர் எக்கார்ட் நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து கிறிஸ்டியன் சரியா, அவர் வந்து ஒரு பாஸ்டர் சரியா. இப்ப நம்ம வந்து என்ன சொல்றது, ஹிந்து விசத்துலதான் நம்ம சொல்லுவோம் என்ன ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணு அப்படி இப்படின்ட்டு. கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லுவாங்க, இயேசுவே வாரும் 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 என்ன சொல்லுவாங்க. ஆனா அவரு அருமையா சொல்லியிருப்பாரு, ஏன்னா த நோவர் அண்ட் த நோன் ஆர் ஒன். அதாவது யாரு உள்ள இருந்து உணர்றாங்களோ, என்ன தெரியுதோ, இது உள்ள எல்லாம் போயாச்சுன்னா அது ரொம்ப திருமந்திரத்துல ஏதோ திருமூலர் அருமையா அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ரொம்ப டீப்பா உள்ள போக வேண்டாம், நான் சொல்றேன் சிம்பிளா சொல்ல வர பாயிண்ட். சிம்பிள் பீப்புள் இமேஜின் தட் தே ஷுட் சி காட் ஆஸ் இஃப் ஹி ஸ்டுட் தேர் அண்ட் தே ஹியர். தட் இஸ் நாட் சோ. காட் அண்ட் ஐ, வி ஆர் ஒன் இன் நாலெட்ஜ். அதாவது ஆட்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளை வந்து அங்கேயும் நான் வந்து இங்கேயும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நானும் கடவுளும் இந்த போதத்துல இதை அறியக்கூடிய அந்த போதம் நமக்கு உள்ளல நம்ம தெரியுது இல்லையா, நமக்கு வந்து இது அப்படின்னு நமக்கு ஒரு நாலெட்ஜ்ல நம்ம அது சரஸ்வதின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அது அந்த நாலெட்ஜ் தெரியுது இல்லையா, அந்த இதுல எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் பிரீஸ்ட் கிறிஸ்டியன் பிரீஸ்ட் எல்லாம் சொல்றது கிடையாது, கடவுளை உணர்ந்த ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம். சித்தா நம்ம ஊர்ல சித்தான்னு சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க இங்க மனம் எப்படி, புத்தி எப்படி, இது 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 எல்லாமே ஆக்சுவலா நம்ம கிட்ட இருந்து வெளியில போகும். நிறைய படிச்சிருக்கீங்களா கடவுளை உணரணுமா, படிச்சது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு சைட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து நிறைய எண்ணங்கள் ஓடுதா, அதுக்காக தான் இந்த என்ன சொல்றது மந்திரம் ஜபிக்கிறது இல்லைன்னா கோவிலுக்கு போறது அது இது எல்லாமே எதுக்காகனா, இந்த மனதை குவைட் ஆக்குறதுக்கு. புத்தி என்ன சொல்றது தேவையில்லை, தேவையில்லைன்னா கடவுளை உணர்றதுக்கு அந்த புத்தியை மாத்தணும். சோ புத்தி தேவையில்லை, மனம் தேவையில்லை,
அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணது. அடுத்தது இந்த அகங்காரம், இந்த நான், அந்த ஈகோன்னு நம்ம சொல்லுவோம், அந்த அது வந்து ஆட்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அதுதான் வந்து இந்த உலகத்துல இந்த ஒரு மனுஷனை வந்து நிலைநிறுத்து, நான். சரியா? அந்த நான் எப்ப போகுதோ அப்பதான் கடவுளை உணர முடியும். அந்த நான் போகணும். இந்த நான் அகங்காரா மமக்காரா? மமக்காரன்னா இந்த நானை சுற்றி உள்ளது, என்னுடைய இந்த நான் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். நான், என்னுடைய சேர், என்னுடைய வீடு. புரியுது இல்லையா? சோ இப்ப வந்து ஒரு ஒரு மனுஷன் கடவுளை உணரணும்னா முதல்ல சொன்ன புத்தி போயிடணும், மைண்டு குவைட் ஆகணும், அது ஒரு சைட்ல. இந்த நான் போகணும்னா என்னுடையது முதல்ல போகும். அப்போ இந்த நான் வந்து கொஞ்சம் ஆட்டம் ஆடும், இல்லைன்னா இந்த நான் ஆடாது. நான் யாரு, என்ன பார்த்து என்ன பேச்சு பேசிட்டான், அதெல்லாம் சும்மா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். அந்த இது வந்து எதை வச்சு எதனால அந்த அளவு ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னா அதோட என்னுடைய வச்சாகும். சரியா? இப்ப ஒரு பிச்சைக்காரன்ட்ட போய் நின்றுட்டு பிச்சைக்காரன் இப்படி பேச மாட்டான், என்ன பார்த்து இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த என்னுடைய அதுல வந்து ஆட் ஆகுது. இந்த என்னுடைய அப்படின்னு எல்லாம் அதெல்லாம் போயாச்சுன்னா இந்த நான் வந்து நிற்கும். அந்த நானும் ஆட்டம் ஆடும். சரியா? அந்த நானும் ஆட்டமாடி அந்த நான் எப்போ காணாம போகுதோ அந்த டைம்ல நம்ம வந்து கடவுளை உணரலாம். அந்த டைம்ல மட்டும்தான் உணர முடியும். இந்த இது நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த அதாவது ரொம்ப பாவப்பட்டவங்க வந்து கடவுளுக்கு கிட்ட, கஷ்ட காலங்கள்ல கடவுள் பக்கத்துல இருக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் அது என்ன நடக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்படும். சாதா கஷ்டம் கிடையாது. என்ன சொல்றது, காலையில போகும்போது ஒரு கொசு கடிச்சது அது கஷ்டம் இல்லை, அது இல்லை நான் சொல்ல கூடியது. வாழ்க்கை அடித்தளம் ஆடும் போது, சரியா, பயங்கரமா ஷேக் ஆகும்போது ஒரு மனுஷனுக்கு நான் வந்து ஆட்டம் கொடுக்கும். அந்த ஆட்டத்துல எந்த சப்போர்ட்டுமே இல்லாம மனுஷங்க இருப்பான். சாது சுந்தர் சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாது சுந்தர் சிங் அது வந்து ரயில்வே டிராக்ல போய் தலையை வச்சு படுத்துக்கிறதுக்கு எனதுக்கு தற்கொலைக்கு அது எல்லாம் மொத்த ஹோப்புமே விட்டு அத போய் எல்லாமே போச்சு, ஒண்ணுமே இல்லை. அந்த டைம்ல அந்த நான் ஆடுதுன்னு சொன்னோம், அந்த டைம்ல நம்ம வந்து கடவுளை அவர் உணர்ந்தார். இப்ப நீங்க இவரு யாரு, கிருஷ்ணர், கிருஷ்ணரு கிட்ட அர்ஜுனா பேசும்போது அந்த பகவத்கீதா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, எப்பா எனக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி நீ பாத்துக்கோ. அதாவது ஒரு ஒரு மனுஷன் என்னால இது பண்ண முடியும் அப்படின்னு சி, இது இதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டு விதமான ஆட்கள் உண்டு, ஆட்கள் பல விதம், ஆனா ஜென்ரலா ஒண்ணு வந்து இந்த உலகத்துல விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னொரு சைடு கடவுளை நோக்கி போற முடியாது. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப என் பையனுக்கிட்ட போய் நான் இந்த தத்துவம் இது இதுன்னு எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேலைக்காகாது. சோ இந்த சைட்ல இது ரெண்டும் வேற டைரக்ஷன். சரியா? இந்த சைட்ல இந்த ரூட்ல போறவங்களால இந்த ரூட்ல போக முடியாது, கம்ப்ளீட்டா வேற டைரக்ஷன். சோ கடவுளை அடையணும் அப்படின்னு உள்ளவங்க வந்து தயவு செய்து ஒரு ஜாலி ரோடு இல்லைன்னா இந்த ரைடு வந்து ஜாலியா இருக்கும்னு மட்டும் நினைக்காது, தயவு செய்து. அது சும்மா என்ன சொல்ல, கோயிலுக்கு போய் ஜாலி ஏதோ ஒண்ணு பண்றீங்க அது இதெல்லாம் ஓகே, அது டைம் பாஸுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. கடவுளை அடையணும் அப்படின்னு உள்ள ரோடு வந்து ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான ரோடு, இருக்கிறது போயிடும். உங்களுக்கு உலகத்துல என்னதெல்லாம் இருக்குதோ எல்லாமே போயிடும். நடுத்தருவில் ஆண்டியா நிக்கிறதுக்கு ரெடியா?
அவங்க இதுல இது டிஸ்கரேஜ் பண்றேன்னு கிடையாது, சும்மா இது ஜாலிக்கு கடவுள் ஹாய் அப்படி அப்படி அது கிடையாது. இது அதுக்கு ஒவ்வொரு அதாவது கடவுளா கடவுள் வந்து மனுஷனா படைச்சிருக்கிறது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு படைச்சிருக்கிறார். சோ அவர் அப்படி இருந்தாரு, எனக்கு இது வேணுமா, எனக்கு இந்த சித்தி வேணும், அந்த சித்தி வேணும், அப்படிலாம் போகாது, அதெல்லாம் கிடையாது. அதாவது கடவுளை உணரணும், அதான் நான் யார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு தோணல் இருந்ததுன்னா இது உள்ளால வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே போயிடும். இது நான் சாபம் போடுறது கிடையாது, சரியா? இது இதுதான் இதுல உள்ள பேசிஸ். எல்லாமே போயிடும், இருக்கிறது எல்லாம். கடைசியில நீங்களும் போயிருவீங்க. அப்படி போனா தான் கடவுளை அடைய முடியும். நீங்க போகலன்னா, எல்லாமே போகலன்னா கடவுளை அடைய முடியாது. ஏன்? மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், புத்தி ஸ்ட்ராங்கா இருக்கும், அகங்காரம் ஸ்ட்ராங்கா இருக்கும், கூடாலேயே அந்த சிவன் போதமும் கூடாலே இருக்கும். நம்ம வாழ்க்கை முடிகிறது அப்படியே முடியும். இந்த லாஜிக் புரிஞ்சது இல்லையா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம்னா, நம்மளால இதுல உண்மையிலே போகணும்னு உள்ளவங்களுக்கு இதுல போகணும்னா பிராக்டிக்கலா என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி உள்ள ஒரு வீடியோல பார்க்கலாம். சரியா? நன்றி.